சனி ராகு போன்ற கிரகங்களால் வரும் துன்பங்களை தீர்த்து பல்வேறு நற்பயன்களை அருளுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டி அருகிலுள்ள மேட்டுப்பட்டியில் கோவில் கொண்டிருக்கும் அஞ்சலி வரத ஆஞ்சநேயர். பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய ஹனுமன் இந்த இடத்தில் தான் தியான கோலத்தில் இருப்பதாகவும் இங்கு தனக்கு கோவில் ஒன்று அமைக்கும்படியும் கூறினார். இதைத் தொடர்ந்து அந்த பக்தரின் முயற்சியினால் அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. கோவிலின் மூலவரான ஆஞ்சநேயர் வணங்கிய நிலையில் 16 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். அவரது மார்பில் சிவலிங்கம் உள்ளது. கால்களில் காலணி அணிந்து இடுப்பில் கத்தி சொருகியபடி கதாயுதத்துடன் போர்க்கோலத்தில் இருப்பது போன்று இவரது உருவம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நைமிசாரண்யத்தில் கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய சால கிராமத்தினால் செய்யப்பட்டது இவரது சிலை. அனுமனின் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இவரது கேசம் ஒளிவட்டம் போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிவனை போன்று ஜடாமுடியுடன் காட்சியளிக்கும் இவரை வணங்கினோம் என்றால் கல்வி செல்வம் ஆகியவற்றோடு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். அனுமனின் வாள் காலை நோக்கி கீழாக அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த தலத்தில் அனுமனை வழிபட்டால் ராகு சனி போன்ற கிரகங்களின் தோஷங்கள் நீங்கி நற்பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோவிலின் விமானத்தில் சுந்தர காண்டத்தின் 64 காட்சிகள் சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆஞ்சநேயர் போர்க்கோலத்தில் இருப்பதால் கோவிலின் மகா மண்டபத்தில் அவரது துணைவர்களான நலன், நீலன், அங்கதன், குமுதன், சுக்ரீவன், ஜாம்பவான், ஜிதன், ஜீவிதன் என 8 பெயர்களின் உருவ சிலைகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. கோவில் வளாகத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணர் சிலைகளும் கோவிலின் சுற்றுப்பகுதியில் லக்ஷ்மி சரஸ்வதி சிலைகளும் இருக்கின்றன. இராமாயண காலத்தில் அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து செல்லும் போது இங்கு அவருடைய கால் பதிந்ததாகவும் சஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த சிறு பகுதியே கோவிலின் எதிரில் உள்ள சிறு மலை என்றும் கூறப்படுகிறது. ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரமான மூல நட்சத்திர நாட்களிலும் சனிக்கிழமைகளிலும் இங்கே ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரங்கள் ஆராதனைகள் செய்யப்படுகின்றது. தை மாதம் முதல் நாளில் 5008 கரும்புகளை கொண்டு சிறப்பு அலங்காரமும், சித்திரை மாதம் முதல் நாளில் 10,000 கனிகளை கொண்டு சிறப்பான அலங்காரமும், ஆடி அமாவாசையன்று தங்கக்காப்பு அலங்காரம், புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் முதலாவது சனிக்கிழமை ராஜ அலங்காரம், இரண்டாவது சனிக்கிழமை செந்தூர அலங்காரம், மூன்றாவது சனிக்கிழமை பச்சை அலங்காரம், நான்காவது சனிக்கிழமை சஞ்சீவி மலையை தூக்கி வரும் அலங்காரம், 5வது சனிக்கிழமை பத்மாசனத்தில் தியான அலங்காரம் என்று பல்வேறு வகையான சிறப்பு அலங்காரங்கள் இங்கே செய்யப்படுகின்றது. வாய்ப்பு கிடைத்தால் நாமும் இந்த கோவிலுக்கு சென்று ஹனுமனை வணங்கி வழிபட்டு வருவோமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.